நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிட் அன்ஹைட்ரேட், ஆசிட் அன்ஹைட்ரேட் பார்க்க போகிறோம். ஆசிட் அன்ஹைட்ரேட் கார்பாக்சிலிக் ஆசிட்டில், நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்னா சிஓஓஹெச், அந்த சிஓ ரெண்டு மாலிகுல ஆசிட் எடுத்து ஒரு மாலிகுல வாட்டர் மூவ் பண்ணால் நம்ம வரக்கூடியது அதுக்கு அன்ஹைட்ரேட். அப்போ அன்ஹைட்ரேட் ஃபங்க்ஷன் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி டபுள் பாண்ட் ஓ ஓ மறுபடியும் சிஓ, தென் நமக்கு ஏதாவது அல்கைல் குரூப் ஆர் அரே குரூப். அப்போ நார்மலாக எதிர்ப்பி சிஓஓ சிஓ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எப்படின்றது அன்ஹைட்ரேட். இதனுடைய ஐபிபிசி நேம் என்னங்க சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு அசிட்டிக் ஆசிட்லேருந்து காம்பன் எடுத்தோம்னா நமக்கு வந்து சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஓ சிஓ சிஹெச் த்ரீ. ஓகே, இதனுடைய காமன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ் என்பதனால் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். என்ன பேர்? அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஓகே, இது பேர் வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரேட். இப்போ நமக்கு இதே மாதிரி இன்னொரு கார்பனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ இப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து எனக்கு மூணு கார்பன். அப்போ எனக்கு ப்ரோபி நாயிக் கன்ஹைட்ரேட். ஓகே, இதே போல் நமக்கு வந்து அரோமேட்டிக் கம்பவுண்ட் பென்சின் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஓ ஓ சிஓ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ். அப்போ இது என்ன சொல்லணும்னா, பென்சாயிக் ஆசிட் டெரிவேட்டிவ் என்பதுனால் எழுந்திருக்கும் பென்சாயிக் அன்ஹைட்ரேட். என்ன சொல்கிறோம்? பென்சாயிக் அன்ஹைட்ரேட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அன்ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது அன்ஹைட்ரேட் வந்து ஆர் சிஓஓ சிஓஆர் என்பது நம்ம எழுதுவோம் அன்ஹைட்ரேட்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது இங்கே அன்ஹைட்ரேட்டும் முதல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஆறுக்கு பேர ஒரு மெத்தில் குரூப் போடுறாங்க, அது வந்து அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்னு அசிட்டிக் அன்ஹைட்ரேட். தென் எத்தில் ப்ளஸ் இங்கே ஒரு கார்பன் மூணு கார்பன் ப்ரோபனாயிக் அன்ஹைட்ரேட், பென்சாயிக் ஆசிட் டெரிவேட்டிவ்னால பென்சாயிக் அன்ஹைட்ரேட். இப்போ நம்ம இதனுடைய இது வந்து நமக்கு எழுதுறது காமன் நேம் பார்க்குறோம். இது வந்து என்ன நேம்? காமன் நேம். ஐயுபிஎஸ்சி நேம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயுபிஎஸ்சி நேமில் நமக்கு வந்து ஐபிஎஸ்சி நேம்ல என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் கன்ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை நம்ம இன்னும் வந்து சேர்க்கணும். இதில் இருந்து அல்கேன் கூட அல்கேன் அல்கேன் இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய கார்பன் ரெண்டு, அப்போ ரெண்டு கார்பன் அது ஈத்தேன் ஆயில் கன்ஹைட்ரேட். எத்தனாயி கன்ஹைட்ரேட், எத்தனாயி கன்ஹைட்ரேட். இங்கே மூணு கார்பன் இருக்காங்க, என்ன பேர்? ப்ரப்ப நாய் ப்ரப்பேன் ப்ரப்பனாயி கன்ஹைட்ரேட், ப்ரப்பனாயி கன்ஹைட்ரேட். நெக்ஸ்ட் இங்கே வந்து அதே தான் பென்சாயிக் ஆசிட், ஸோ பென்சாயிக் அன்ஹைட்ரேட், பென்சாயிக் எனக்கு அன்ஹைட்ரேட். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்துருக்கு, ஒரு காம்பவுண்ட் கொடுத்து ஐபிஎஸ்சி கேட்கலாம். சப்போஸ் காமன் நேம் கொடுத்து ஐபிஎஸ்சி கேட்கறோம், காம்பவுண்ட் எனக்கு தெரியணும். இதனுடைய ப்ரிப்ரேஷன் என்ன? இந்த காம்பவுண்டை ஹவு டு ப்ரிப்பேர், ப்ரிப்ரேஷன் நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக தான் நம்ம வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ப்ரிப்ரேஷன் பார்ப்போம். அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ப்ரிப்ரேஷனில் ஃப்ரம் என்ன இருக்குது? கார்பாக்சிலிக் ஆசிட், ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கார்பாக்சிலிக் ஆசிட்ல அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கணும், அசிட்டிக் ஆசிட் சிஓஓ கைட்ஸ். ஓகே, டூ மாலிக்யூல் எடுத்துட்டு இதில் வந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைட், நம்ம பாஸ்பரஸ் பென்டாக்சைட் தான் டீஹைட்ரேஷன் ஏஜென்ட். அப்போ இங்கே இருந்து நம்ம வந்து ஒரு கைஸ்டோ ரிமூவ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னது கிடைக்கும்? சிஹெச் த்ரீ சிஓஓ சிஓ சிஹெச் த்ரீ. ஓகே, அதை நம்ம வந்து ஸ்ட்ரக்சராக போட்டிங்கன்னா சி டபுள் பண்ணுவோம் அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் என்ன பண்ணுறீங்க? ஹெச் டூஓ ப்ளஸ் ஹெச் டூஓ. அப்போ டூ மாலிக்குள் அசிட்டிக் ஆசிட் எடுத்தீங்கன்னா, டூ மாலிக்குள் என்ன பண்ணுறோம்? அசிட்டிக் ஆசிட் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கிடைக்கும். என்ன காமன் கிடைக்கும்? அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கிடைக்கும். என்ன காமன் கிடைக்கும்? அசிட்டிக் அன்ஹைட்ரேட் நமக்கு எடுத்துக்க கிடைக்கும். இதே போல் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ரெண்டாவது மெத்தடாக நமக்கு என்னதுலாம் செகண்ட் மெத்தடாக நமக்கு வந்து ஒரு அசிட்டில் குளோரைடையும், அசிட்டில் குளோரைடும் சிஓசிஎல் அதுனா அசிட்டில் குளோரைடையும் சோடியம் அசிட்டேட்டையும் சேர்த்து, அசிட்டில் குளோரைடு அண்ட் இருக்கு சோடியம் அசிட்டேட், இந்த ரெண்டு காம்போடையும் நம்ம வந்து என்ஏசிஎல் வெளியே போச்சுன்னா என்ஏசிஎல். ஓகே, இந்த என்ஏசியில் நம்ம ரிமூவ் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்ஏசியில் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, என்ஏசிஎல் அப்போ கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னதான் இதை கீட் பண்ணுறீங்க? கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இந்த சிஹெச் த்ரீ சிஓ சி. ஓகே, மறுபடியும் அப்போ இதில் இருந்து நம்ம ஒரு ஓ
plus NaCl. Okay. இப்போ இது பேர் இருக்கும் அசிட்டைல் குளோரைடு. அசிட்டைல் குளோரைடு சோடியம் அசிட்டேட். சோடியம் அசிட்டேட் டூ ப்ரிப்பரேஷன். ஒன்று வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாலிகுலர் ஆசிட்டேட் தான். இப்போ நீங்கள் பென்சாயிக் ஆசிட் கேட்டாங்கன்னா இதில் வந்து பென்சாயிக் ஆசிட் இருக்குது. பாஸ்பரஸ் பென்டாக்சைட், பாஸ்பரஸ் பென்டாக்சைட்ஸே உண்டு டீ கட்டிங் ஏஜென்ட். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய வாட் டீ கண்டிஷன் ஆனது வாட்டர் ரிமூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. அப்போ வந்து வாட்டர் ரிமூவ் பண்ணால் அசிட்டிக் ஆசிட் பென்சாயிக் ஆசிட் தான் பென்சாயிக் ஆசிட் இருக்குது. தென் செகண்ட் மெத்தட் என்ன பண்ணுறோம்னா அதனுடைய டெரிவேட்டிவ்ஸாக இருக்கக்கூடிய அசிட்டிக் குளோரைடையோ இல்லைன்னா சோடியம் சால்ட்டையோ நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கிடைக்கும். அந்த கிடைக்கும் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கிடைக்கும். இந்த ரெண்டு தான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டுடைய ப்ரிப்பரேஷன். எந்த அன்ஹைட்ரேட் ப்ரிப்பரேஷனாலும் அது காம்பவுண்ட்ல என்ன பண்ணிக்கலாம் இருக்குது. இந்த இது மட்டும் இருந்துக்கலாம் அல்கல் குரூப் மட்டும் இருந்துச்சுன்னா மாற்றிட்டா நமக்கு ஈஸியாக ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும், நமக்கு காம்பவுண்ட் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருந்திருக்கு உண்டு. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக அசிடிக் அன்ஹைட்ரேட். ஓகே, அசிடிக் அன்ஹைட்ரேட்டுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்குறோம். முதல்ல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காம்பவுண்டில் நம்ம வந்து வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போதும் தென் நமக்கு வந்து ஒரு எத்தனால் கூட ஒரு ஆல்கால் கூட ரியாக்ட் பண்ணால் என்ன காம்பவுண்ட் கிடைக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணால் என்ன காம்பவுண்ட் கிடைக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடோட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்லாம் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னா அசிட்டிக் அன்ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார்முலா எழுதிருக்கோம். நம்ம சிம்பிளாக எழுதுனா எழுதிக்கலாம், இல்லைன்னா இதே போலவே இந்த இதெல்லாம் எழுதிடலாம். அப்போ கைஸ்டோட ரிமேட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அசிட்டிக் அன்ஹைட்ரேட் CH3 CO ஸ்ட்ரக்சராக எழுதுனா இப்படி எழுதணும், சிம்பிளாக எழுதுனா எழுதிடணும் CO எழுதிக்கலாம். சரியா, இது கூட கைஸ்டோவோ. அப்போ கைஸ்டோனா கைஸ்டோ எப்படி பிரிக்கலாம், கைச்சோ வச்சு பிரிக்கலாம். அதுவே கைச்சோ வச்சு பிரிக்கணும்னா அந்த காம்பவுண்ட் நிறையலாம் இருக்குது. பக்கம் கைச்சி இந்த பக்கம் போச்சு. அப்போ CH3 COOH CH3 COOH நம்ம ஒன்று பார்வையில் எடுத்தால் ஒன்று இந்த ரெண்டு பேர் சொல்லுங்க. அப்போ CH3 COOH CH3 COOH அப்போ டூ மாலிகுல் என்ன கிடைக்குது, அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். டூ மாலிகுல் என்ன கிடைக்குது, அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எத்தனால் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம், எத்தனால். அப்போ எத்தனால் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் நம்ம இதே போல தான் பிரிக்க போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கு பதிலாக இந்த ஓகேச்சி அப்படியே போடுறதுக்கு இங்கே இருந்து இந்த சீட்டு கழிச்சு போட்டிங்க. அதே மெத்தட் தான் CH3 C double bond O CH3 பிளஸ் H2O சாரி எத்தனால் சீட்டு கழிச்சு போய் ஓகேச்சி. ஓகே, இப்போ நம்ம இதில் எப்படி பிடிக்கலாம் அப்படி போல அதே மெத்தட் அப்படிங்க. இங்கே என்ன பண்ணுங்க, ஓகேச்சி போடு, மீதி இருக்கக்கூடிய சீட்டு கழிச்சு போய் போட்டிங்கன்னா நம்ம என்ன அடைக்கும், CH3 C double bond O C2 கழிச்சு போய் இது என்னது நமக்கு எஸ்டர். அப்போ தான் COO பிளஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசிட்டிக் ஆசிட் பிளஸ் நினைக்கும் அசிட்டிக் ஆசிட். தென் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதோட ரியாக்ட் பண்ணோம்னா அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணோம். அம்மோனியா அப்போ அசிட்டிக் அன்ஹைட்ரேட் CH3 C double bond O C H3 அசிட்டிக் அன்ஹைட்ரேட். இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரேட் எதோட போடுறோம், அம்மோனியா. அம்மோனியா NH3 இந்த எங்கேஜி எப்படி பிரிக்கலாம், கைச்சி என்கேஜ்னு பிரிக்கலாம். எப்படி பிரிக்கும், கைச்சி என்கேஜ்டூ. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த பக்கம் ஹைட்ரஜன் இந்த என்கேஜ்டூ, இது எப்படி பிரிக்கலாம், கைச்சி என்கேஜ்டூ. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும், அசிட்டிக் ஆசிட் பிளஸ் CH3 COO கைச்சி அசிட்டிக் ஆசிட் பிளஸ் CH3 CO என்கேஜ்டூ CO என்கேஜ்டூ. அப்போ எது வேற என்ன பிரிக்கணும், அசிட்டிக் ஆசிட் எனக்கு ஆசிட்டமைட். நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடோட ரியாக்ட் பண்ணா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் PCFI னா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடோட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் என்பது CH3 C double bond O CO CH3 பிளஸ் PCL5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட். இப்போ PCFI எப்படி தெரியும், CLCL PCL3 தெரியும். ஓகே, இந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணுறோம், இந்த பக்கம் என்ன பண்ணுறா CL, இங்கே பக்கம் எனக்கு CL, இங்கே என்ன பண்ணுறோம் PCL3. அப்போ காமன் எழுதுரு CH3
COCl. CH3COCl plus POCl3 plus CH3CO2 molecule. Okay, 2 molecule. Okay. இப்ப இதனுடைய நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம சொன்னது அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கெமிக்கல் பாக்ஸ் தான். அப்ப வெப்சைட் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காமன் பேர் என்னதான் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஓகே, அசிட்டிக் அன்ஹைட்ரேட் எல்லாத்துக்கும் நேம் என்னதான் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். மறுபடியும் மறுபடியும் எழுதணும் வேண்டாம், பட்டன் வச்சுக்கோ அசிட்டிக் அன்ஹைட்ரேட். அப்ப இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இருக்கு எத்தனாயிக் ஆசிட் ஆர் இருக்கு அசிட்டிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட் ஆர் அசிட்டிக் ஆசிட். அப்ப இது பேர் என்னது நமக்கு வரக்கூடிய எஸ்டர் தானே, எத்தில் எத்தனோயேட் ஆர் என்பது எத்தில் அசிட்டேட், எத்தில் எத்தனோயேட் ஆர் என்பதற்கு எத்தில் அசிட்டேட். இது பேர் என்னது அசிட்டிக் ஆசிட். CH3COH பேர் என்னது அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் அசிட்டமைட் அசிட்டேட் குளோரைட் அசிட்டேட் குளோரைட். ஓகே, இந்த நாலு தான் இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்டோட போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்குது அசிட்டிக் ஆசிட், எத்தனாலோட போட்டிங்கன்னா ஒரு எஸ்டர் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிட், அம்மோனியம் போட்டிங்கன்னா அசிட்டமேட் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிட், பாஸ்பரஸ் பெண்ட குளோரைடு எஸ்ஓசிட்டு டயமண்ட் குளோரைடு போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இதுக்கு அசிட்டேட் குளோரைட் கிடைக்கும். எல்லாத்துலேயும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக அப்புறம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டோட பார்க்குறோம், அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணால் அந்த காம்பவுண்ட் எப்படி பிரிக்கிறோம் என்பதை நம்ம எழுந்திருக்கோம் போட்டிருக்கோம். இது டாட் டாட் போட்டிருக்கோம், தவிர என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து கூடாது பாண்டா போட்டால் அது எழுதிக்கும் தப்பாயிரும், அப்போ எழுதிக்கிறது டாட் டாட் நமக்கு வந்து பிரிக்கிறதுக்கு தெரியறதுக்காக. சரியா, இந்த காம்பவுண்டை அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டோட எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதலாம் விட்டாக நம்ம எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சரியா, இந்த எந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டாலும் எப்படி வந்து வரக்கூடியது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக வரும் என்பதை நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்களா, என்ன பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம எழுதக்கூடிய சான்ஸ் உண்டு. சரியா.